என் பேர் எஸ்பி சுனந்தன், ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்தவன் நான். நாங்கள் எங்கள் அப்பா எங்களுடைய குடும்பம் எல்லாமே சீட்டு பணம் கட்டி இதோட ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு ஏமாந்துருக்கோம். இது சம்மந்தமாக அவங்களோட தொடர்பு கொண்டுறப்போ அவங்களால தொடர்பு கொட முடியல. அவங்க கொடுக்குறேன்னு தான் காலம் தாழ்த்திட்டு வந்தாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு கொடுத்துருந்தோம். இதுவரையும் எங்களுக்கு இது உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுடைய பணத்தை மீட்டு தருமாறு விரும்புகிறோம். அதே போல் அவங்க பசங்க வந்து ரெண்டு பேரும் டாக்டராக இருக்காங்க, டாக்டர் சரண்யா அண்டு டாக்டர் கோபிநாத், ரெண்டு பேரும் டாக்டராக இருக்காங்க. எங்களுடைய சீட்டு பணத்தில் அவங்க படிக்க வச்சுருந்து அவங்க வசதியாக வந்துட்டு முன்னாடி இப்போ எங்களுக்கு வந்து இது கொரோனா இதில் எங்களுக்கு சீட்டு பணம் வசூல் ஆகலை அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லி எல்லாருமே இது பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயன்றது தெரியல. எல்லாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால், எல்லாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் எல்லாம் நடவடிக்கை எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேர் விஜயகாந்த் செந்தில், திருப்பத்தூர் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டை சேர்ந்த வாணி கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் கோபி டாக்டரும் சரணி என்ற டாக்டரும் மருத்துவ சீட்டு வாங்கி தருவதாக சொல்லி ஆசை வார்த்தையில் கூறி 25 லட்சம் பணத்தை வாங்கி கொண்டுக்கணும். இது வரைக்கும் எனக்கு சீட்டு வாங்கி கொடுக்கல, பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கல, வீடை விற்று கொடுக்குறேன், அதை விற்று கொடுக்குறேன், நிலத்தை விற்று கொடுக்குறேன்னு சொல்லி பல முறை வாய்தா சொல்லி ஏமாற்றி வந்தாங்க. இது சம்மந்தமாக உயர் அதிகாரிகளுக்கு, காவல்துறை மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் புகார் கொடுத்தேன். 11 நவம்பர் மாதம் கொடுத்த புகாருக்கு வந்து இன்று கூப்பிட்டு விசாரணை செய்தார்கள். பணத்தை வாங்கி கொடுக்காமல் இன்று நாளை என்று 6 மாதம் காலத்தவணை வேண்டும் என்று ஏமாற்ற பார்க்கிறார்கள். அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல் என்னைப் போல் பல பேரிடம் சீட்டு நடத்தியும் பணம் வாங்கி ஏமாற்றியிருக்கிறதாக இப்போ நிறைய பேர் புகார் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் பார்த்தேன். இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட எல்லாரும் ஏமாற்றுவதை இவங்க தொழிலாக கொண்டிருக்காங்க. டாக்டர் வேலைக்கு வாங்கி தரேன், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கோபிநாத் என்ற டாக்டரும் சரணி என்ற டாக்டரும் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இதற்கு ஆதரவாக செக்கும் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த செக்குக்கு போய் பேங்கில் போனால் பணமும் இல்லைன்னு வருது. இந்த பேர் பல பேர் ஏமாத்துறதே இவங்க தொழிலாக இருக்குது. இது ஐயா அவர்களும் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் இவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.